ஹலோ கேஸ் இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் வெங்கடேஷில் சோலோ மேட்ச்சில் எப்படி நம்ம டாப் டென் பிடிக்கலாம் எல்லா மேட்ச்லையும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படி சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த லேண்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த லேண்டிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாங்காக வைக்கணும் அப்படிங்கிறப்ப ஃபால்கன்பட்டி இல்லை, ஏன்டா வந்து ஃபால்கன்பட்டி இல்லை, இப்போ ஃபால்கன்பட்டி இல்லைங்கிறப்ப நம்மளால் கடைசி வகையும் நம்ம எய்ம் பண்ண இடத்துக்கு போக முடியாது. இருந்தாலுமே சோலோவில் செகண்ட் சான்ஸ் இருக்குங்காட்டி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் லாங்காகவே வச்சு அதை நோக்கியே அப்படியே நீங்கள் போய்கிட்டு இருங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே தான் இறங்குவீங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லாங்காக போக முடியாது, இந்த மேட்ச் அப்படி தான் ஆச்சு. அவ்வளோ லாங்காக போக முடியலனால அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நம்ம லேண்ட் ஆகும். நம்ம லேண்ட் ஆகிற இடத்துல எனிமி இல்லைனா நம்ம அங்கே வந்து ட்ராவல் பண்ணி நம்ம நினச்ச இடத்துல போய் லூட் அடிச்சுட்டு நம்ம அங்கே அங்கேயே வந்து ஜோன் சேவைங்கிறது பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன கேரக்டர் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கே கேரக்டர் வச்சிருக்கேன். அதே மாதிரி மேக்ஸிமம் கேரக்டரும் ஃபோர்டு கேரக்டரும் நம்ம போட்டு வச்சிருக்கேன். இவ்வளோ கேரக்டர்ஸ் தேவையில்லை, ஏன்னா டாப் டென் பிடிக்கிறதுக்கு நம்ம ஜோன் சேவையே பண்ணால் கூட இந்த மூணு கேரக்டர் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு கே கேரக்டரும் மேக்ஸிமம் கேரக்டர் இருந்தாலே போதும். அதுக்கு பதிலாக இடையில மிஸ்ஸா கேரக்டர் இன்னொரு அட்டாக் பண்ணுற மாதிரி இன்னொரு அட்டாக்கிங் கேரக்டர் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினச்ச இடத்துல இறங்க முடியலனாலுமே அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியுமோ போய் நம்ம அந்த இடத்துல இறங்குறோம். அந்த இடத்துல எனிமி இல்லைனா நம்ம நினச்ச இடத்துக்கு போகிறோம். அப்படி அந்த இடத்துல எனிமி இருந்தால் அப்படின்னா நம்ம அட்டாக் பண்ணி அந்த இடத்துல மேக்ஸிமம் கில் எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம கில் எடுத்து நம்ம அந்த இடத்துல செத்துட்டா கூட நம்ம மறுபடியும் மேலே இருந்து வரப்ப நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே எய்ம் பண்ணமோ அங்கே நம்மளால் ஈஸியாகவே போக முடியும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் போனால் நம்ம நினச்ச இடத்துக்கு அந்த கார்னர் ஆஃப் தி ஜோனுக்கு வந்து நான் போயிட்டேன். ஸோ அப்படி போனங்காட்டி அந்த இடத்துல லூட் அடிச்சுட்டு இப்போ எப்படி லூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் மறுபடியும் உள்ளே வந்துடக்கூடாது ஜோனுக்குள்ளே, அப்படியே அந்த கார்னர்லேயே ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு போங்க. ஸோ கார்னர்லேயே லூட் அடிச்சுட்டு போகிறப்ப மேக்ஸிமம் எனிமே இருக்க மாட்டானுங்க. அப்படியே அந்த இடத்துல நம்மளை மாதிரியே ஜோன் சர்வே பண்ணுறதுக்கு கார்னரில் லூட் அடிச்சுட்டு வந்திருந்தானுங்க அப்படின்னா அவனுங்களை சமாளிக்கிறதுக்காக நம்ம வந்து மேக்ஸிமம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரெண்டு மூணு ஜோன் சர்வே கேரக்டருங்கிறது இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம அவனை ஏற விட்டு அடிக்க மட்டும்தான் பார்க்கணும். நம்ம வந்து போய் அடி வாங்கவே கூடாது. நம்ம மேக்ஸிமம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னாலே அவனே வந்து ஒன்றா போயிடுவான், ஜோன் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இல்லாட்டினா அவன் வழியே இல்லாமல் ஏறவானுங்க. அந்த டைமில் நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜோன் கார்னரில் லூட் அடிக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணிட்டு இருந்த ஃபயரிங் சவுண்டு கேட்டு மேலே வந்து இன்னொருத்த வந்துட்டான். கரெக்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் டெட் பூல் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா ஒன்றா சுற்றி நிறைய எனிமிஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபயர் பண்ணுற, நீங்கள் டார்கெட் பண்ணுற எனிமி இல்லை உங்களை டார்கெட் பண்ணுற எனிமி உங்களை விட நல்ல லூட்டில் இருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால் வந்து மேலே இருக்க வந்து என்ன அடிச்சுட்டு இருந்தவன் அடிச்சிட்டான், நான் அந்த டைமை யூஸ் பண்ணி நான் வந்து அவனை அடிச்சிட்டேன். ஸோ ஈஸியாக வந்து கில்லுங்கிறது எடுத்தாச்சு. இப்போதைக்கு வந்து ரெண்டு கில்லு கிடச்சி வச்சு இதுக்கு மேலே பிளேஸ்மெண்ட் டாப் டென் பிடிச்சாலே நல்லாவே ப்ளஸ் ஆகும். அதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணது. ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கார்னர்லேயே லூட் அடிச்சிட்டு போகிறோம். மெடிக்கிட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி மெடிக்கிட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வெண்டிங் மிஷின்ஸில் ஃப்ரீயாகவே ரெண்டு ஹீலவே மெடிக்கிட் இது ரெண்டும் கொடுப்பாங்க. இதை வந்து கலெக்ட் பண்ணலாம். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா வந்து மிஸ் ஆகி கேரக்டர் போட்டு வச்சிருக்கேன். அப்படியே வந்து கார்னர்லேயே போய் ஃபுல்லாக லூட்டுங்கிறது எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பைக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிளை யூஸ் பண்ணி நம்ம கடைசி டைமில் ஜோனுக்கு ஓடியே போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா என்ன தான் நம்மக்கிட்ட ஒரு 15 மெடிக்கிட் இருந்தால் கூட நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து உட்காந்து மெடிக்கிட் போட்டு ஓடுற மாதிரி இருக்கும். இதே பைக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே அப்படியே மெடிக்கல் சுற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஜோன் சர்வே பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்டு ஜோனுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டாப் டென் பிடிக்கணும்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும். மிஸ் ஆக விட்டுற அதுக்கு போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எனிமி வந்து உள்ளே லாக் ஆகிட்டான், அவனும் க்ளோவால் போட்டு உள்ளே நின்றுட்டுருக்கான். ஸோ நான் இவன்ட்டை ஃபைட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் தூரத்தில் இருந்து ஒருத்தர் கிராஸ் ஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன்ட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு இதே மாதிரி இந்த வெஹிக்கிளை தான் யூஸ் பண்ணி நான் வந்து தப்பிச்சேன். என்ன தான் இருந்தாலும் முன்ன மாதிரி மிஸ் ஆகி விட்டுருல ஈஸியாக வண்டி அடித்து கவிக்க வைக்கிறனாலுமே நம்ம மேலே அவ்வளோக்கா டேமேஜுக்கு இது படுறது இல்லை. அதனால் தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த கேரக்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மறக்காமல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் தப்பிச்சேன், கரெக்டாக டாப் டென்ங்கிறது பிடிச்சாச்சு. ஸோ என்ன இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நினச்ச இடத்துல இறங்க முடியலனாலுமே அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இறங்கி அந்த இடத்துல கில் அடிக்கவும் அப்படி நம்ம செத்தாலுமே அதுக்கப்புறம் நம்ம நினச்ச இடத்துல இறங்கிடலாம். இறங்கிட்டு அங்கே அப்படியே கார்னர் ஆஃப் த ஜோனில் ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஜோன் சர்வே பண்ணிட்டு கடைசி ஜோனுக்கு டாப் டென்னு டாப் ஃபிஃப்டின் வரப்போ நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட டாப் டென்னு வரப்போ நீங்கள் உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுறதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எவ்வளோ தான் மறக்காம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சொன்ன மாதிரி சேனல் குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க. கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.